வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ ராஜீவ்காந்தி கால்நடைத்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று குரல் எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து சம்பளத்தை உயர்த்தி வழங்க முதல்வர் ரங்கசாமி ஊதிய உயர்வு அறிவிப்பை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு தலைவர் சரவணன் தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏவை வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து கால்நடை பிரிவு ஊழியர்களுடன் நன்றியை தெரிவித்தார். இதில் ஏராளமான கால்நடைத்துறை வவுச்சர் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உலக அளவிலும் இந்திய அளவிலும் புகழ்பெற்ற 1,000-க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் உள்ளனர். தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்த கலைக்கூடம் அமைத்து தருமாறு பல ஆண்டுகளாக அரசை வலியுறுத்தி வந்த நிலையில் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கடந்த ஆண்டு மே மாதம் 19 தேதி நகர பகுதியில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் அருகே வளர் கலைக்கூடம் அமைக்கப்பட்டு அதனை முதல்வர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். சிறப்பு விழாவை ஒட்டி முதல் கண்காட்சியாக மறைந்த புதுவை மாநில ஓவியர்களை கௌரவிக்கும் வகையில் சுதந்திரத்திற்கு முன் வரையப்பட்ட அவர்களது ஓவியங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. அதனைத் தொடர்ந்து கலைக்கூடத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர கலை பண்பாட்டுத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் கடந்த ஒரு வருடமாக ஒரே ஓவிய கண்காட்சி காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் தனியாக மின் இணைப்பு கொடுக்கப்படாததால் அருங்காட்சியகத்திலிருந்து மின் இணைப்பு பெறப்பட்டு வெறும் மின் விளக்குகள் மட்டுமே எரிகிறது. மேலும் ஏசி இயந்திரம் பொருத்தப்பட்டும் பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளது. இதனையடுத்து ஓவியர்கள் தொடர்ந்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா மற்றும் துறை இயக்குநரை சந்தித்து வளர்கலைக்கூடத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது ஓவியர்களிடையே வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 100-க்கும் மேற்பட்ட ஓவியர்கள் தங்களது படைப்புகளை கண்காட்சிக்கு வைக்க ஆவலாக உள்ள நிலையில் விரைந்து வளர்க்கூடத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர அமைச்சர் சந்திர பிரியங்கா மற்றும் துறை இயக்குநர் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓவியர்களிடையே கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு துறையின் மூலமாக புதுச்சேரி முழுவதும் கால்நடைகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கொத்தமபுரி நத்தம் கிராமத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் அப்பகுதியில் உள்ள சுமார் 200 மாடுகளுக்கு கோமாரி தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் கால்நடைத்துறை மருத்துவர் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தினர். அதிகாலை நடைபெற்ற இம்முகாமில் கால்நடை வளர்ப்போர் மிகவும் ஆர்வமுடன் வந்து கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்முகாமானது ஒவ்வொரு கிராம பகுதியிலும் மருத்துவ அதிகாரிகள் நேரடியாக சென்று கோமாரி தடுப்பூசியினை செலுத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபரை மதுபோதையில் தாக்க முயன்றதால் நிலை தடுமாறி அருகே இருந்த மரத்தில் மோதி வாலிபர் உயிரிழந்த சம்பவம்
புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் பின்புறம் உள்ள சாலையில் புதுச்சேரி அரவிந்தர் வீதியில் உள்ள தனியார் உணவகத்தின் உரிமையாளரின் மகள் நேற்று இரவு மோனிஷா என்ற பெண் தனது கணவர் முகேஷ் உட்பட நண்பர்கள் 5 பேருடன் பிறந்தநாள் கொண்டாடியுள்ளார். அப்போது மோனிஷா தவிர மற்ற 6 பேரும் மது அருந்துவிட்டு அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளிடம் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி இளைஞர் விஷால் இருசக்கர வாகனத்தில் அந்த சாலையில் வந்தபோது அந்த கும்பலில் ஒருவர் விஷாலை தாக்க துரத்தியதில் விஷால் நிலை தடுமாறி அருகே இருந்த மரத்தில் மோதி படுகாயமடைந்தார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மோனிஷா மற்றும் அந்த கும்பல் விஷாலை மீட்டு விபத்து ஏற்பட்டதாக கூறி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி விஷால் உயிரிழந்தார். விபத்து குறித்து போக்குவரத்து காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆய்வாளர் செந்தில்குமரன் தலைமையிலான போலீசார் அங்குள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டதில் விபத்து அல்ல என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த வழக்கு ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து மோனிஷா முகேஷ் தவிர மற்ற 5 பேர் ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். நிலைய ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் 5 பேரை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் விஷால் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இதை கொலை வழக்காக பதிய வேண்டும் என்றும் தலைமறைவான மோனிஷா மற்றும் முகேஷை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. கடனை கேட்டு பொது இடங்களில் அசிங்கப்படுத்தியதால் தொழிலாளியை கல்லால் அடித்து கொலை செய்ததாக கைதான டிரைவர் உள்ளிட்ட இருவர் வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை ராஜா நகரை சேர்ந்தவர் ரஞ்சித். தொழிலாளியான இவரிடம் குயவர்பாளையம் சாந்தி வீதியை சேர்ந்த டிரைவர் கண்ணன் கடன் வாங்கி பாதி பணம் தராமல் காலம் கடத்தி வந்தார். இந்த பணத்தை கேட்டு கண்ணனிடம் ரஞ்சித் அடிக்கடி தகராறு செய்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் நவீனா கார்டன் அருகே இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த கண்ணன் அவரது நண்பரான சாரம் சக்தி நகரை சேர்ந்த ஜார்ஜ் ஆகிய இருவரும் சேர்ந்து ரஞ்சித்தை கல்லால் தாக்கி கொலை செய்து விட்டு தப்பி சென்றனர். இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பாபுஜி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 2 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் துவங்கிய பேரணிக்கு மகளிர் காங்கிரஸ் தலைவர் பஞ்சகாந்தி தலைமை தாங்கினார். மாநில துணைத் தலைவர் அஞ்சலாட்சி, முன்னாள் எம்எல்ஏ விஜயவேணி, பொது செயலாளர்கள் ரத்னா, ரஜினா பேகம் முன்னிலை வகித்தனர். காங்கிரஸ் மாநில தலைவர் சுப்பிரமணியன், துணைத் தலைவர் தேவதாஸ், வைத்திலிங்கம் எம்பி, வைத்தியநாதன் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன், தனுசு, செந்தில்குமார், லட்சுமணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பேரணியில் 200 மேற்பட்ட மகளிர் கலந்து கொண்டனர். பேரணி நேரு வீதி வழியாக சென்று சம்பா கோவிலில் முடிவடைந்தது. கழக நிரந்தர பொது செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆணைக்கு இணங்க புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் அனுமதியோடு அதிமுகவில் உறுப்பினர்கள் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் அதிமுகவில் உறுப்பினர்களை சேர்ப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் தவளக்குப்பத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு மாநில கழக துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். தொகுதி நிர்வாகிகள் பார்த்தசாரதி, நடராஜன், மாணிக்கவேல், முனுசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி அவைத்தலைவர் பி ஆர் மூர்த்தி அனைவரையும் வரவேற்றார். கூட்டத்தில் கலந்து கொண்ட தொகுதி நிர்வாகிகள் தர்மன், சோமு, மாரியப்பன், அஞ்சாபுலி, இளங்கோ, சிவசங்கரன், காந்தாரி, ஜீவா, சேது, பன்னீர்செல்வம் உட்பட அனைவரும் தீவிர உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் கட்சியின் வளர்ச்சி குறித்தும் எடுத்து கூறினர். முடிவில் மணி நன்றி கூறினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாநில மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் சுமார் 200 மேற்பட்டோருக்கு உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலயத்தில் 109 ஆண்டு செடல் தேர் திருவிழா வருகின்ற 9 தேதி நடைபெறுவதை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திருமண தடைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கிட இறைவனை ஒளி வடிவாக உருவகித்து நலன்களை வேண்டி நடத்தப்படும் வழிபாடு திருவிளக்கு வழிபாடு.
இவ்வழிபாட்டினை நேற்று இவ்வாலயத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஓர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. பங்கு தந்தை அந்தோணி ரோஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தஞ்சாவூர் அடுத்துள்ள கந்தர்வக்கோட்டை பகுதியிலிருந்து பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பங்கு மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புனித வெள்ளியை முன்னிட்டு புதுவையில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் இருந்து நேற்று சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிலுவை பாதை ஊர்வலம் நடந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். இந்த நாட்களை கிறிஸ்தவர்கள் தவக்காலமாக ஆண்டுதோறும் கடைபிடித்து வருகின்றனர். அதன்படி கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி சாம்பல் புதனுடன் தவக்காலம் தொடங்கியது. ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய வெள்ளி புனித வெள்ளியாக கடைபிடிக்கப்படுகிறது. புனித வெள்ளி அன்றுதான் இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அதன்படி புனித வெள்ளியான நேற்று வில்லியனூர் பகுதியில் உள்ள புனித லூர்து அன்னை திருத்தலத்தில் சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு இயேசு பாடல்களை பாடியபடி ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஜிஎன்பாளையம் பேட்டில் அருள் அன்னை ஸ்ரீ குழந்தைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 52ஆம் ஆண்டு செடல் உற்சவ திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், பார்சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் வைத்தல், கும்பம் படைத்தல், அம்மன் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முக்கிய பிரமுகர்கள் பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். உடன் திமுக பிரமுகர்கள் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, தொகுதி செயலாளர் மணிகண்டன், வீரக்கண்ணு, தெய்வநாயகம், ஹரிஹரன், ராமஜெயம், ஞானவேல், காளி, மனோ, கௌசி, பாலா, கிருஷ்ணா, பிரேம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிகளை கிராம பஞ்சாயத்து குழு, விழா கமிட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஜிஎன்பாளையம் பேட் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.